பெரிய குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய வீடு பார்க்குறீங்களா? அப்போ இந்த வீடு உங்களுக்கு தான் 4 செண்ட்ல அமைஞ்சிருக்கு. மொதல் பெட்ரூம் ஹோம் தியேட்டர் செட்டப்பில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பெட்ரூமும் ஒவ்வொரு ஸ்டைலில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூமும் தனி இன்டீரியர் டிசைன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஒட்டிக்கிறதுல 2 சின்ன கார் வரை நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். கிச்சனில் வாட்டர் பியூரிஃபை ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ் போட டைனிங் டேபிள் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு சிம்னி அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் சோஃபா செட்டோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பால்கனி ஏரியாவில் கார்டனோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில் நீங்கள் வீடு வாங்கினா கண்டாக்ட் நம்பர் கண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் உங்கள் இடம் வீடு விற்கிச்சுன்னா நம்ம வீடு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இடத்துக்கு பார்த்துட்டு இருக்க வீடு எங்கே பார்த்தீங்கன்னா மதுரையில் கடைசி முந்தல் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. 4 சென்ட் இடத்துல 4 பெட்ரூமோட ஸ்பேசியஸை நல்லா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட எலிவேஷன் அழகாக ப்ரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலை 1,35,00,000. இந்த வீடு வாங்குற கவுச்சிங்களும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். உங்களுக்கு எலிஜி போயிருந்துச்சுன்னா இந்த வீட்டோட மெயின் கேட்டுக்கு மெட்டல் கேட் ப்ரைவ் பண்ணி தந்துட்டாங்க. அந்த மெயின் கேட்டுல வீட்டுக்குள்ள வந்து போட்டி ஏரியா அமைஞ்சிருக்கு. போட்டுக்கு பார்க்கிங் டைம்ஸ் ப்ரைவ் பண்ணி தந்துட்டாங்க. போட்டுக்குள்ள நீங்கள் 2 கார் வரையும் பார்க் பண்ணிக்கலாம். இந்த போட்டிக்கு ஏரியாவில் நல்லா அட்ராக்ட் அளவாக ஃபால்ஸையும் ப்ரைவ் பண்ணி தந்துட்டாங்க. போட்டுக்குள்ளேருந்து 4 படி ரீச் ஆனால் வீட்டுக்கு ப்ரமே பண்ணியிருக்காங்க. வெளியில் ஸ்டீல் கேட் இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்கமும் ப்ரைவ் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசஸை ப்ரைவ் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு சோஃபா செட் ப்ரைவ் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலில் டிவி கேபினட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டிவியோட ப்ரைவ் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலில் கிறிஸ்டல் சானிட்டரி லைட் ப்ரைவ் பண்ணி தந்திருக்காங்க. புது ரூம் தனியாக செப்பரேட்டாக ப்ரைவ் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட் பெட்ரூம் ப்ரைவ் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசஸாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் காட் மேட்டிஸ் பில்லோட ப்ரைவ் பண்ணி தந்திருக்காங்க. நல்லா அட்ராக்ட் அளவாக ஃபால்ஸிலும் ப்ரைவ் பண்ணி தந்திருக்காங்க. ரோம் போல ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் ரூமோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் வெஸ்டர்ன்டால ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் ஸ்டேட்டப் போனால் கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த டைனிங் ஸ்பேஸ் ஏரியாவில் டைனிங் டேபிள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவுக்கு நல்லா அட்ராக்ட் அழகாக ஃபால்ஸிலும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு எல் ஷேப்ல மேட் அமைச்சு கிரானைட் ரீசிங் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கிச்சன் சிங்கோட தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல இருந்து வெளியே போறோம் யூட்டிலிட்டி ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியா கிரீன் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்க்குற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ன மாதிரி ஸ்பேசஸ்ல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போற முன்னாடி காமன் ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கண்டி ஸ்டாக்காஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்காஸ் எஸ்எஸ்ல கைப்பிடி ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கப் அண்ட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனால் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசஸாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இருக்க பெட்ரூம் எல்லாமே காட் மேட்டிக்ஸ் பில்லோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட்ரூமோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. குளிக்கிறதுக்கு கப் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் உள்ளே வெளியே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைட் செகண்ட் ஃப்ளோர் போற கண்டி ஸ்டாக்ஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாக் அவுட் ஏரியாலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஸ்பேசஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பால்கனி ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரூமில் இருக்க எல்லா பெட்ரூமுக்கும் லாப்ட் அமைச்சு கப்போர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பால்கனி நல்ல ஸ்பேசஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட்ரூமோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டில் நம்ம அடுத்து பார்க்குறது இந்த ஹோம் தியேட்டர் அமைஞ்சிருக்க ஏரியா. அந்த ஹோம் தியேட்டர் ஏரியா என்னென்ன ஸ்பேசஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெட்ரூம் வந்து வெளியே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடு ஸ்ட்ரைட்டாக போனால் ஹோம் தியேட்டர் ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஹோம் தியேட்டர் ஏரியா வார்ம் லைட்ஸோடு ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஹோம் தியேட்டர் ஏரியாவில் சோஃபா செட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க.